Hi friends, welcome to Tunukumuda channel. So, in this video, we will talk about the last time of the video, part 2 of the video. So, last time in the video, we will talk about TNAU, that is Tamil Nadu Agriculture University, UG courses last video la nama potrundom so indha video la pathinga appadina innikku nama vandu adodeya part 2 da enna seiyaporam appadina paakaporam so yerkane andha video la enna solirundha appdin pathina part 1 part 2 va vandu indha video podren part 1 la vandu UG courses vandu podren part 2 la vandu PG courses என்னென்னலாம் வந்துட்டு டிஎன்ஏயூவில் சொல்லி தராங்க அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதை தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு டிஎன்ஏயூவில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பிஜி கோர்சஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம் ஸோ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே இருக்கிறது டிஎன்ஏயூவில் பிஜி கோர்சஸ் ஸோ யூஜி கோர்சஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்துச்சு பட் பிஜி கோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய செக்டரில் வந்துட்டு இருக்குது அக்ரி அதுக்கப்புறம் வந்துட்டு ஹார்டிகல்ச்சர் ஃபாரஸ்ட்ரி அதுக்கப்புறம் வந்துட்டு அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங்கு ஹோம் சயின்ஸ் ஸோ இப்படிலாம் பார்த்தீங்கன்னா பிஜி செக்ஷனில் இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அக்ரிகல்ச்சரில் என்னென்ன மாதிரியான பிஜி கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத என்ன செஞ்சிடலாம் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் பிஜி கோர்சஸ் அதுக்கப்புறம் எம்எஸ்சி அக்ரோனமி அதுக்கப்புறம் எம்எஸ்சியில் பயோ டெக்னாலஜி எம்எஸ்சியில் எக்கனாமிக்ஸ் அதுக்கப்புறம் எம்எஸ்சி என்டமாலஜி நெக்ஸ்ட்டு எம்எஸ்சியில் என்விரான்மெண்டல் சயின்சஸ் அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் எம்எஸ்சியில் அதுக்கப்புறம் வந்துட்டு எம்எஸ்சியில் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அதுக்கடுத்து ஜெனட்டிக்ஸ் அண்டு பிளான்ட்டு ப்ரீடிங் நெக்ஸ்ட்டு மெட்டீரியாலஜி எம்எஸ்சியில் வந்துட்டு மெட்டீரியாலஜி இருக்குது எம்எஸ்சியில் வந்துட்டு மைக்ரோபயாலஜி அதுக்கப்புறம் எம்எஸ்சியில் மாலிகுலர் பிளான்ட்டு ப்ரீடிங் நெக்ஸ்ட்டு எம்எஸ்சியில் நானோ சயின்ஸ் அண்டு டெக்னாலஜி அதுக்கப்புறம் எம்எஸ்சியில் நெமட்டாலஜி அண்ட் தென் எம்எஸ்சியில் வந்துட்டு பிளான்ட் ஜெனட்டிக் ரிசோர்ஸ் பிளான்ட் பேத்தாலஜி பிளான்ட் ஃபிசியாலஜி அதுக்கப்புறம் சீடு சயின்ஸ் அண்டு டெக்னாலஜி எம்எஸ்சியில் செரிகல்ச்சர் கடைசியாக அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சியில் சாயில் சயின்ஸ் ஸோ இதெல்லாம் அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்டில் பிஎஸ்சி அக்ரி முடித்ததுக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான எம்எஸ்சி கோர்சஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க இவ்வளோ இது நமக்கு டிஎன்ஏயில் வந்துட்டு சொல்லித்தராங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹார்டிகல்ச்சரில் தோட்டக்கலைத்துறையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரியான பிஜி கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் அதுக்கில் ஃப்ளாரிகல்ச்சர் அண்டு லேண்ட்ஸ்கேப் கார்டனிங் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ்சியில் ஃப்ரூட் சயின்ஸ் அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் பிளான்டேஷன் மெடிசினல் அண்ட் அரோமேட்டிக் க்ராப்ஸ் அதுக்கப்புறம் எம்எஸ்சியில் வெஜிடபிள் சயின்ஸ் ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பிஜி கோர்சஸ் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்திங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங்கில் என்னென்ன மாதிரியான பிஜி கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சரல் ப்ராசஸ் இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் பயோ எனர்ஜி அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அதுக்கடுத்து ஃபார்ம் மெஷினரி அண்டு பவர் அதுக்கப்புறம் லேண்ட் அண்டு வாட்டர் மேனேஜ்மெண்ட் இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் இன்ஜினியரிங் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பிஜி கோர்சஸ் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா ஃபாரஸ்ட்ரியில் ஃபாரஸ்ட்ரியில் எந்த மாதிரியான கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் எம்எஸ்சி ஃபாரஸ்ட்ரி ஸோ இது ஒன்று தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது கடைசியாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹோம் சயின்ஸ் ஸோ இந்த ஹோம் சயின்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுட் நியூட்ரிஷன் அண்டு டயட்டிக்ஸ் ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு எம்எஸ்சியில் வந்துட்டு இருக்குது ஃபுட் நியூட்ரிஷன் அண்டு டயட்டிக்ஸ் ஸோ இவ்வளோ கோர்ஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பிஜி செக்ஷனில் வந்துட்டு டிஎன்ஏயூவில் அவைலபிளாக இருக்குது சரிங்களா ஸோ இப்போ வந்துட்டு டிஎன்ஏயூவில் வந்துட்டு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த டைம் நான் இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போது ஜூலை 1
2022 TNAU யூஜிக்கான அட்மிஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வந்தது. இந்த வீடியோவில் வந்துட்டு TNAU சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய பிஜி கோர்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயமாக பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சின்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு லைக் போடுங்க. இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, இந்த சேனலுடைய தகவல்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா துணுக்குமுட்டை. ஸோ அதை நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கால் பண்ணுறதை காட்டிலும் மெசேஜ் போட்டிங்கன்னா நான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது துணுக்கு மூட்டை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் சில தகவல்களோட எஜுகேஷனல் நியூஸோட கட்டாயமாக வரேன். அது வரைக்கும் நன்றி. வேறு எதுவும் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு பின் பண்ணுங்கள். அது வரைக்கும் நன்றி.